அனைவருக்கும் வணக்கம். வரலாறு முதல் கேள்வி, முகமது கோரி இரண்டு ஆண்டு எது? முகமது கோரி இரண்டு ஆண்டு வந்து 1206 ஆண்டு. அதுக்கப்புறம் இவருடைய அடிமை தான் வந்து குத்புதீன் ஐபக் மம்லுக் வம்சம் அல்லது அடிமை வம்சத்தை இந்தியாவில் தோற்றுவிக்கிறாரு. அடுத்தது இரண்டாவது கேள்வி, எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் கோரிக்கை வைக்கப்பட்டது? இந்த பூரண சுயராஜ்யம் என்ற கோரிக்கை எந்த மாநாட்டில் வைக்கப்பட்டதுன்னா லாகூர். 1929 நடந்த மாநாட்டில் வைக்கப்பட்டது. கராச்சி மாநாடு வந்து 1931 நடக்கும். அடுத்தது மூணாவது கேள்வி, வேதங்களை நோக்கி செல் என்று கூறிய சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் என்ன? தயானந்த சரஸ்வதி இயற்பெயர் வந்து மூல் சங்கர். நரேந்திரநாத் தத்தா என்பது வந்து யார் பேர்னா விவேகானந்தர் பேர். சுவாமி விவேகானந்தர் பேர் தான் வந்து நரேந்திரநாத் தத்தா. மூல் சங்கர் என்பது தயானந்த சரஸ்வதி. அடுத்த நாலாவது கேள்வி, காந்தியடிகள் மேற்கொண்ட போராட்டத்தில் முதல் உண்ணாவிரத போராட்டம் இது? அவர் முதல் முதல் உண்ணாவிரதம் இருந்த போராட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில் தொழிற்சாலை இந்த ஸ்ட்ரைக்கு தான் வந்து உண்ணாவிரத போராட்டம். காந்தியடிகள் மேற்கொண்ட முதல் போராட்டம், இந்தியாவில் ஏற்பட்ட முதல் சத்தியாகிரக போராட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்ரான். இது ஃபஸ்ட்டு, இது வந்து உண்ணாவிரத போராட்டம், அகமதாபாத் மில் இது. அடுத்தது அஞ்சாவது கேள்வி, சுதேச அரசை, சுதேச அரசுகளை இந்தியாவுடன் நினைப்பதற்கு வல்லபாய் பட்டேல் அதாவது இந்தியாவின் பிஸ்மார்க் அல்லது இந்தியாவின் இரும்பு மனிதர்களுடன் இணைந்து பணியாற்றியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா விபி மேனன் என்பவர் தான் வந்து சுதேச அரசுகளை இணைப்பதற்கு வல்லபாய் பட்டேலுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தவர். அடுத்தது ஆறாவது, தந்தி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது யார்? தந்தி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது வந்து டல்ஹௌசி. 1853 ஆண்டு அறிமுகப்படுத்துகிறார். இதனால் தான் வந்து 1857 ஆண்டு நடந்த அந்த பெருங்கலங்கம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு மிக முக்கிய துருப்பாக இருந்தது இந்த தந்தி முறையாகும். அடுத்தது ஏழாவது கேள்வி, பிரிட்டன் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? பிரிட்டன் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முது பெரும் மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாதாபாய் நவரோஜி த கிராண்ட் ஓல்ட் மேன். அவர் தான் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் ஆவார். அடுத்த எட்டாவது கேள்வி, பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு பிறகு காந்தியடிகள் வல்லபாய் பட்டேலுக்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன? வல்லபாய் பட்டேலுக்கு இரும்பு மனிதர் மற்றும் பிஸ்மார்க் என்ற பெயர் இருக்குது. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அவர் அழைக்கப்படுவார். இந்த சர்தார் என்ற பெயரை யார் வழங்கின பட்டம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, 1930 ஆண்டு நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் வேறு பெயர் என்ன? 1930 மார்ச் 12 நடந்திருக்கும். இது பிஜிடிஆர்பி கேள்வியில் 2022 வந்தது. இந்த உப்பு சத்தியாகிரகத்தின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம். தமிழ்நாட்டில் வந்து யார் உப்பு சத்தியாகிரகம் நடத்தினான்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள். அடுத்தது பத்தாவது கேள்வி, இந்தியாவின் ஆன்மா கிராமப்புறங்களில் உள்ளது, இது யாருடைய கூற்று? கிராமப்புறம்னாலே அது மகாத்மா காந்தியடிகள். ஆனால் நேரு என்ன பண்ணார், சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம இந்திய பொருளாதாரத்தை வந்து நகரத்தை நோக்கி கட்டமைச்சார். ஆனால் கிராமப்புறத்தை நோக்கி கட்டமைக்க வேண்டும் என்பது வந்து மகாத்மா காந்தியடிகளின் கொள்கையாகும். அடுத்தது 11, பாலகங்காதர திலகரின் அரசியல் குரு யார்? பாலகங்காதர திலகரின் அரசியல் குரு வந்து மகாகோவிந்த ரானடே, எம்ஜி ரானடே. அவர் தான் வந்து பாலகங்காதர திலகரின் அரசியல் குரு ஆவார், எம்ஜி ரானடே. 1939 ஆண்டு காங்கிரஸ் பற்றி, காங்கிரஸை விட்டு வெளியேறிய நேதாஜி தொடங்கிய கட்சியின் பெயர். 1939 ஆண்டு பட்டாபி சீதாராமையா வந்து காந்தியோட ஆதரவாளராக தோற்கடிக்கிறார். இருந்தாலும் காந்தி மேலே கொண்ட பட்டின் காரணமாக காங்கிரஸை விட்டு விலகி ஒரு புதிய கட்சியை நிறுவுறாரு. அந்த கட்சியின் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக். இந்த ஃபார்வர்ட் பிளாக்ன்றது வந்து சுயராஜ்ய கட்சி. 1923 வந்து சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோர் தொடர்ந்துருப்பாங்க. இந்த சுயராஜ்ய கட்சியில் இருந்த ஒரு பத்திரிகையின் பேர் தான் வந்து ஃபார்வர்ட் பிளாக். அந்த கட்சியின் பேரை வந்து அந்த பத்திரிகையின் பேரை தான் வந்து இவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை வந்து தொடங்குறாரு. அடுத்தது 13வது கேள்வி, 1942 ஆண்டு வெளியே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட காரணம் என்ன? என்ன காரணமாக என் காந்தியடிகள் வந்து வெளியே வெளியேற தொடங்குறாருன்னா சைமன் குழு அறிக்கை தோல்வியால். இந்த சைமன் குழு அறிக்கையை தான் வந்து காந்தியடிகள் என்ன சொல்கிறாருனா பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் காரணம், வெளியே வெளியேறு தொடங்க சைமன் குழு அறிக்கை தோல்வியால் தான் காரணம். சைமன் குழு அறிக்கை கிடையாது, சைமன் குழு அறிக்கை வந்து 1927 இந்தியாவுக்கு வருவாங்க. அந்த குழு அறிக்கையில் கிப்ஸ் குழு அறிக்கை தூதுக்குழு அறிக்கை இதை தான் வந்து காந்தியடிகள் வந்து பின்தேதியிட்ட காசோலை என்று சொல்வார். சரிங்களா, அப்போ கிரிப்ஸ் தூதுக்குழு தான் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு. அடுத்தது 14வது கேள்வி, ஆங்கிலருக்கு எதிரான இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக இணைந்து நடத்திய இயக்கம் என்ன? ஆங்கிலருக்கு எதிரான இந்து முஸ்லீமும் ஒன்றிணைந்து நடத்திய போராட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கமாகும். 1920 நடக்குது. இந்த ஒத்துழையாமை இயக்கம் எந்த மாநாட்டில் நடைமுறைப்படுத்தணும்னு இது பண்ணுறது காந்தி அறிவிச்சார்னா கிலாஃபத் இயக்க மாநாடு. அதில் அப்போ இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக இணைந்து ஆங்கில அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. அதில் வந்து ஒன்றா நடத்தின இயக்கம் வந்து ஒத்துழையாமை இயக்கம். அடுத்தது 15, இருட்டறை துயர சம்பவம் எந்த இடத்துல நடைபெற்றது? அப்போ வங்காளத்தில் நடைபெறுது. வங்காளத்தில் உள்ள கல்கத்தாவில் வந்து இருட்டறை துயர சம்பவம் நடைபெற்றது. யார் இதுக்கு முக்கியமான சிராஜ் உத்தாவில் வங்காள நவாப்னா வந்து ஆங்கிலேயரை பிடிச்சி ஒரு இருட்டறையில் அடைச்சி வச்சிடறாரு. 146 பேர் அடைச்சி வச்சார், 23 பேர் தான் வந்து உயிர் பிழைப்பாங்க. அதான் இருட்டறை துயர சம்பவம். அனைவருக்கும் வணக்கம். 16வது கேள்வி, மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் பிரிந்த சூரத் பிரிவினை நடந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் வந்து காங்கிரஸில் இருந்து ரெண்டாவது பிரிந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1907 நடந்த சூரத் காங்கிரஸ் மாநாடு. அடுத்தது 17வது கேள்வி, 1911 டெல்லி தலைநகராக அறிவிக்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார்? இந்தியாவோட அரச பிரதிநிதி யார் 1911 இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இஞ்சி பிரபு. அவர் தான் வந்து 1911 டெல்லி தலைநகராக அறிவிக்கப்பட்ட போது இந்தியாவோட வைஸ்ராயாக இருந்தார். அடுத்தது 18வது கேள்வி, மகாநாமா என்னும் பட்டப்பெயர் கொண்டவர் யார்? மகாநாமா எனும் பட்டப்பெயர் கொண்டவர் வந்து மதன் மோகன் மாளவியா. அவர் தான் வந்து மகாநாமா என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது 19வது கேள்வி, மதன் மோகன் மாளவியா அவர்களுக்கு மகாநாமா என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? இந்த மகாநாமா என்ற பட்டத்தை வழங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி. அவங்க தான் வந்து மதன் மோகன் மாளவியாவுக்கு மகாநாமா என்ற பட்டத்தை அளிச்சிருப்பார். அடுத்தது 20வது கேள்வி, இந்தியாவில் முதல் ஆங்கிலேய பத்திரிகை, அப்போ இந்தியாவில் முதல் முதல்ல தொடங்கின பத்திரிகை வந்து எந்த மொழியில் தொடங்கினா அது ஆங்கிலேயத்தில் ஆங்கில மொழியில் தான் தொடங்கியிருக்காங்க. அந்த பத்திரிகையின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் கெசட் என்ற பத்திரிகை தான் வந்து இந்தியாவில் தொடங்கும் முதல் பத்திரிகை ஆகும். அது ஆங்கில பத்திரிகை தான். அடுத்தது 24வது கேள்வி, மொழிவாரி மாநிலம், மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது?
மொழிவாரி மாநிலம் எது முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். 1953 இது பண்ணி 1956 இது பண்ணியிருப்பாங்க. அப்போ முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். அடுத்து 22 வெல்லஸ்லி வகுத்த துணைப்படை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? வெல்லஸ்லி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினா 1798. முதல் முதல் துணைப்படை திட்டத்தில் இணைந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். அதான் வந்து வெல்லஸ்லியோட துணைப்படை திட்டத்தில் இணைஞ்சிருக்கும். அடுத்தது 23 கேள்வி, ஆங்கிலேயர் கற்றறிந்த இந்திய மத்தியத்தர வர்க்கத்தை எவ்வாறு ஏளனப்படுத்தினார், எவ்வாறு அழைச்சாங்க? ஆங்கிலேயர் காலத்தில் படித்த மக்களை என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாபு வர்க்கம். இதுதான் வந்து ஆங்கிலேயர் வந்து கூப்பிடுவாங்க. ஓரளவு படித்த குமாஸ்தாவாக இருக்கிற இந்தியர்களை அவங்க கூப்பிட பயன்படுத்திய வார்த்தைகள். அடுத்தது 24 கேள்வி, கீழ்கண்டவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஜீந்திர நாத் தாஸ். இவர் தான் வந்து 1929 ஆண்டு லாகூர் சிறைச்சாலையில் வந்து 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நிற்கிறாரு. அடுத்தது 25 கலசி கேள்வி, 1922 சரபந்தி வரி இல்லை அதாவது வரிகொடா பிரச்சாரத்தை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் பிஸ்மார்க். அவர் தான் வந்து வரிகொடா இயக்கத்தை நடத்துகிறார் 1922, அதாவது சரபந்தி என்ற பிரச்சாரத்தை நடத்தியவர். நன்றி, அடுத்தது பார்க்கலாம்.